எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரல் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் ஆட் பண்ணிப்போம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நம்ம வதக்கணும். இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸோ காரத்துக்காக வீட்டு மிளகாப்பொடி நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்போஸ் வீட்டு மிளகாப்பொடி இல்லைன்னா தனி மிளகாய்ப்பொடி 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் 1/2 கிலோ ஈரல் நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த கிரேவியோட இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஈரல் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட 1 டீஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஈரல் நல்லாவே பாயில் ஆகும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்டே நல்லா வேகட்டும் நமக்கு ஈரல். ஸோ அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு ஈரல். அவ்வளோதான், நமக்கு ஈரல் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ நாம் சேர்த்துக்கிட்ட ஆயில் தனியாக பிரிஞ்சு மிதக்கணும். அண்ட் இதில் நம்ம எவ்வளோ தூரம் ஆயில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை ஒயிட் ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் என்ன நல்லா மிதந்து வெளியில் வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஈரல் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த ஈரல் கிரேவியை இன்னுமே டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா உங்களோட டிப்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.